நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 1.22 டுவெல்த் மேக்ஸ் பார்த்துருக்குறோம். பின்வரும் நேரிய சமன்பாட்டின் தொகுப்பை நேர்மாறு அணி காணல் முறையை பயன்படுத்தி தீர்க்க. சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை மேட்ரிக் இன்வெர்ஷன் மெத்தட். மேட்ரிக் இன்வெர்ஷன் மெத்தட் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ யூஆர் கிவன் டூ ஈக்குவேஷன். இதை வந்து அணி வடிவத்தில் எப்படி எழுதிக்கணும், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் தமிழியாக கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய அணி வடிவம் எழுதணும்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இந்த சைடு வரப்போ ஏ இன்வெர்ஸ் பி. ஏ இன்வெர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா வந்து 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதணும் இல்லையா. இதில் ஏ அப்படிங்கிறது என்ன, இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதக்கூடியது ஏ. எக்ஸ் அப்படிங்கிறது அந்த எக்ஸ் ஒய். பி அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் வந்து பின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும், இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 5 2s are 10 தென் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கணும், 5 2 தென் 3 2 இந்த மாதிரி எழுதிக்கணும் இடையில. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ தட் ஏ இன்வர்ஸ் எஜிஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் சம் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும், ஏ இன்வர்ஸ் காண இயலும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அஜியை கண்டுபிடிக்கணும். அஜியை அப்படின்னா இட் இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், 2x2 மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறத விட 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும் அஜியை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த லீடிங் டயகனல் இருக்கு இல்லையா, இது இந்த 5 2 அப்படிங்கிறது லீடிங் டயகனலில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு. முதல்ல லீடிங் டயகனல்னா என்ன, லீடிங் டயகனல் முதன்மை மூளை விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். லீடிங் டயகனல் அப்படிங்கிறது A11 A22 இங்கே ஈக்குவலாக இருக்கும். இங்கே 11 இங்கே 22 இந்த மாதிரி ஈக்குவலாக வரக்கூடிய இந்த இதில் இருக்கக்கூடிய இதை தான் நம்ம லீடிங் டயகனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து லீடிங் டயகனல் இல்லை, இந்த மாதிரி வர்றது நாட் லீடிங் டயகனல். லீடிங் டயகனல் அப்படிங்கிறது இது மட்டும்தான். ஏன்னா இதில் என்ன வருதுன்னா 1 1 2 2 3 3 இந்த மாதிரி ஈக்குவல் நம்பராக வரும். அப்புறம் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த கிராஸாக வரக்கூடியது தான் லீடிங் டயகனல் முதன்மை மூளை விட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த லீடிங் டயகனலுக்கு இந்த எலிமெண்ட் இந்த 5 2 இருக்கு இல்லையா, இந்த அப்படியே மாற்றி எழுத இங்கே என்ன எழுதணும், 2 5 5 வந்து கீழே வந்துடும், 2 வந்து மேலே போயிடும். இங்கே 2 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த ரெண்டு எலிமெண்ட்ஸுக்கும் சைனு வந்து சேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, +2 இருக்கா, அப்போ நீ இங்கே என்ன எழுதணும், -2 எழுதணும். அதே மாதிரி இங்கே +3 அப்படின்னு இருக்குது, இங்கே எடுத்து எழுதுகிறப்போ -3 அப்படின்னு சொல்லி எடுத்துது. ஸோ இப்போ கண்டுபிடிச்ச இந்த மேட்ரிக்ஸ் தான் அஜியே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அஜியே அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியும் தென் இந்த எலிமெண்ட்ஸை வந்து சைன் சேஞ்ச் பண்ணி எழுதக்கூடியது அஜியேன்னு சொல்லி சொல்கிறோம். ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா 1 ஏ இன்ட்டு அஜிஏ. டிட்டர்மினன்ட் ஏ ஏற்கனவே 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், அஜிஏவையும் எழுதிக்க. இது வந்து ஏற்கனவே எழுதணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. சால்வ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு அந்த 1 டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ ஏங்கிறது என்ன, கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த ஏ, சாரி அஜிஏ. இது வந்து நம்ம அஜியை கண்டுபிடிச்சோம் இல்லையா. இது பிங்கிறது அந்த கான்ஸ்டன்ட் இருந்தது இல்லை, அது வந்து பி, விச் இஸ் த கான்ஸ்டன்ட்டு. இங்கே இது வந்து பி, இந்த 3 5 இருக்கு இல்லையா, இது வந்து பி. அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் காலம் ரோ மல்டிப்ளிகேஷன், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 2 2 6 தென் -10 தென் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் கிடையாது, தென் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ இந்த 1/4 உள்ளே கொண்டு போய் சிம்பிளை பண்ணினா யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஒய் ஈக்குவல் டு 4. ஆக்சுவலாக இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, கடைசி ஆன்சர் எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், எனி 1, 5x + 2y = 3 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வரணும். ஸோ 5x + 2y ஆன்சர் என்ன வரணும்,
3 வரணுமா? ஸோ 5 ப்ராக்கெட் எக்ஸுக்கு மைனஸ் 1, ஒய்க்கு 4. ஸோ மைனஸ் 5 தென் ப்ளஸ் 8 இல்லையா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லி